பௌத்த மத தலைவர் தலாய் லாமா சிறுவன் ஒருவனை சந்திக்கும் வீடியோ அவருக்கு எதிர்பாராத நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது சிறுவனிடம் அவர் நடந்து கொண்ட விதத்திற்கு பல முனைகளில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதால் அவரே முன்வந்து வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். உலகெங்கும் வசிக்கும் பௌத்த மதத்தை பின்பற்றும் கோடிக்கணக்கான மக்களின் மத தலைவரான தலாய் லாமா திபெத்தின் ஆட்சி தலைவராகவும் அவர்களால் கருதப்படுகிறார். திபெத்தை சீனா வலுக்கட்டாயமாக இணைத்துக் கொண்டதன் எதிரொலியாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்த அவர் தற்போது இமாச்சல பிரதேசமாக மாநிலம் தரம்சாலாவில் வசித்து வருகிறார். 87 வயதை எட்டிவிட்ட அவர் அவ்வப்போது தன்னை பின்பற்றும் மக்கள் மற்றும் மாணவர்களிடையே ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார். அவ்வாறான நிகழ்ச்சி ஒன்று பிப்ரவரி 28 திகதியன்று தரம்சாலாவில் இருக்கின்ற தலாய் லாமா கோவிலில் நடைபெற்றது. அப்போதுதான் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிய வருகிறது. ரியல் எஸ்டேட் நிறுவனமான M3M குழுமத்தின் M3M அறக்கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திறன் பயிற்சி திட்ட நிகழ்ச்சியில் சுமார் 120 மாணவர்கள் தலாய் லாமா உரையாடினார். மார்ச் மாதத்தில் அந்த அறக்கட்டளை இந்த நிகழ்வின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியது. தற்போது வைரலாகி வரும் வீடியோவில் இருக்கும் சிறுவன் தலாய் லாமாவை கட்டிப்பிடித்து நிற்கும் படமும் அறக்கட்டளை பதிவேற்றிய படங்களில் ஒன்றுதான். இணையத்தில் வைரலாக பரவிய அந்த வீடியோவில் தலாய் லாமாவை தான் கட்டிப்பிடிக்கலாமா என்று அந்த சிறுவன் கேட்கிறார். அதற்கு அவர் சிறுவனை அழைத்து அவர் கன்னத்தை காட்டி முதலில் இங்கே என்று கூற சிறுவன் அவரது கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு பிறகு அவரை அணைத்துக் கொள்கிறார். அதுவரையிலும் பிரச்சனை இல்லை. வீடியோவில் அடுத்த இடம் பெற்றிருந்த காட்சிதான் பார்க்கும் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதன் பின்னர் சிறுவனின் கையை பிடித்தபடி தலாய் லாமா அவரது உதடுகளை காட்டி அங்கேயும் என்று கூறி சிறுவனின் உதடுகளில் முத்தமிடுகிறார். சிறுவனின் உதடுகளில் முத்தமிடும் தலாய் லாமா பின்னர் சிரித்துக் கொண்டே தனது நாக்கை வெளியே நீட்டி கேன் யூ ஷக் மை டங் என கூறுவதை தெளிவாக கேட்க முடிகிறது. பிறகு மேலும் அவர் அரவணைப்புகளோடு சிறுவனிடம் தொடர்ந்து சிறிது நேரம் பேசிய அவர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் நல்ல மனிதர்களை தேடுமாறு கூறினார். இந்த காட்சிதான் சமூக ஊடகங்களில் தலாய் லாமாவுக்கு எதிரான அலையை கிளப்பியிருக்கிறது. பல தரப்பிலிருந்து சமூக ஊடகங்களில் தலாய் லாமாவின் செயலை கண்டித்து பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதனையடுத்து தலாய் லாமா தரப்பிலிருந்து வருத்தம் தெரிவித்து அவரது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. சர்ச்சையான பேச்சுகளுக்காக தலாய் லாமா இதற்கு முன்பும் வருத்தம் தெரிவித்த நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன. பிபிசி நேர்காணல் ஒன்றில் ஒரு பெண் தலாய் லாமா ஆவது என்றால் அவர் கவர்ச்சிகரமானவராக இருக்க வேண்டும் என பேசி சர்ச்சையில் சிக்கினார். பின்னர் அவரது அதிகாரப்பூர்வ அலுவலகம் இதற்காக மன்னிப்பு கோரியது. அவர் நகைச்சுவைக்காகவே அவ்வாறு குறிப்பிட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பெண்களை ஒரு பொருளாக பாவிப்பதை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தே வரும் தலாய் லாமா ஆண் பெண் சமத்துவத்தையும் ஆதரித்து வருவதாக அந்த விளக்க அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. பிபிசி நேர்காணலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்தும் அவரது திபெத் மீள் வருகை சாத்தியமா என்பது குறித்தும் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகின. அகதிகள் குறித்து பேசும்போது ஐரோப்பிய ஒன்றிய அகதிகள் அவர்களது தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். பின்னர் இது குறித்து விளக்கம் அளித்த அவரது அலுவலகம் தலாய் லாமாவின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக கூறியது. தாயகத்தை விட்டு வெளியேறியவர்களில் மீண்டும் சொந்த நாட்டிற்கு திரும்ப விரும்பாத மக்களின் உணர்வுகளை தாம் மதிப்பதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் ட்ரம்பின் பார்வையில் ஒழுங்கில்லை என்ற தனது கருத்துக்காக தலாய் லாமா மன்னிப்பு கோரவில்லை. நாக்கை வெளியே நீட்டுவது உலகெங்கும் பெரும்பாலான நாடுகளில் நல்ல விடயமாக கருதப்பட்டாலும் திபெத்தை பொறுத்தவரை அது ஒரு முறை. அங்கே 9 நூற்றாண்டு முதலே இந்த பழக்கம் இருந்து வருகிறது. அப்போது திபெத்தை ஆட்சி செய்த லாங் தர்மா என்ற அரசரின் நாக்கு கருப்பு நிறத்தில் இருந்துள்ளது. அந்த அரசர் மறுபிறவை எடுத்திருப்பதாக மக்கள் நம்பினார்கள். அதனால்தான் சாமானியர்கள் தங்கள் அரசரின் மறுபிறப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்த நாக்கை வெளியே நீட்டும் வழக்கம் உருவாகியுள்ளது. தற்போது மக்கள் மரியாதையை வெளிப்படுத்தும் பழக்கமாக அங்கே அந்த பாரம்பரியம் நீடிக்கிறது.